அடுத்ததாக அடியக்கா மங்களம் அடியர்க்கையில இருந்து முகமது ஃபைசல்ங்கிறவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நாகூர் தௌஹீத் பள்ளிவாசல் திறப்பு விழாவின் போது பேசிய பிஜே அவர்கள், யார் வேண்டுமானாலும் இங்கு வந்து உரை நிகழ்த்தலாம், ஆனால் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த உரை இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இதற்கு மாற்றமாக தௌஹீத் ஜமாஅத்து தாயிகள் பிரச்சாரகர்கள் தவிர மற்றவர்கள் யாரும் டிஎன்டிஜே பள்ளியிலும் பொதுக்கூட்டத்திலும் உரை நிகழ்த்துவது கிடையாது, அதுபோல் மற்ற கொள்கைவாதிகளும் டிஎன்டிஜே பள்ளி வாசல்களில் உரை நிகழ்த்துவது கிடையாது. டிஎன்டிஜே பிரச்சாரகர்களும் மற்ற தௌஹீத் அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் சுன்னத்துல் ஜமாத் மேடைகளிலும் அவர்கள் அனுமதித்தால் கூட பேசுவது கிடையாது. மேற்கண்ட தங்களது செயல்பாடுகள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம்தானே என்று நமது சகோதரர்களே கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களுக்கும் அனைத்து பெயர் தாங்கி முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்திருக்கும் பொழுது தங்கள் நடைமுறை சரியானதா? சரியானது என்று சொன்னால் தங்களின் நாகூர் உரைக்கு தவறுதானே, நாகூர் உரை தவறுதானே, விளக்கம் தரவும். எந்த இடத்திலும் மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது எனது வாதம் அப்படிங்கிறார். அதாவது தௌஹீத் பள்ளிவாசல் நாகூர்ல துவக்கும் பொழுது திறக்கும் பொழுது அது எப்படியும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன், ரொம்ப நாளைக்கு முந்தின ஒரு விஷயம். அப்ப நம்ம பேசும் பொழுது நான் சொன்னதாக குறிப்பிட்டிருக்கிறாரு, அந்த நேரத்தில் அந்த கருத்துல இருந்து உண்மைதான். அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பள்ளிவாசல்ல யார் வேண்டாலும் உரை நிகழ்த்தலாம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அந்த உரை இருக்கணும்னு நம்ம சொன்னதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலைப்பாட்டில் தான் நாம வந்து அந்த எந்த அமைப்புல இருந்தோமோ அந்த அமைப்புலையும் இந்த நிலைப்பாட்டை தான் நம்ம வச்சிருந்தோம், நாமளும் இந்த நிலைப்பாட்டை தான் வைத்திருந்தோம், பல காலங்கள் இந்த நிலைப்பாட்டில தான் நம்ம என்ன செஞ்சோம் இருந்தோம். ஆனால் இந்த நிலைப்பாட்டில வந்து நன்மைகளை விட தீமைகள் அதிகம் விளைந்ததை கண்டு மார்க்கத்தில் சமரசம் செய்து கொள்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டதை கண்டு பிற்காலத்தில் 6-7 ஆண்டுகளாக நம்ம என்ன செய்யறோம், இந்த நிலைப்பாடு சரியில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு முந்தின காலகட்டங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி நாம் சொல்லி இந்த இதுல சொன்னாங்க எனக்கு தெரியவில்லை, அந்த கருத்தில் நாம் இருந்தத வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது ஒளிவு மறைவானதெல்லாம் கிடையாது, நாமளே அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள்ல போய் பேசி எல்லாம் இருக்கிறோம். அதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒன்னு ஒன்னா நம்ம எடுத்துக்கிறோம், பிற ஆட்களோடு சேர்ந்து எல்லாரையும் அழைத்து பேசுகிற ஒரு நிகழ்ச்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதுல போய் நாமல் போய் தௌஹீத் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, நம்மள போய் சொன்னா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளும் ஒரு காலத்துல சொல்லி இருக்கிறோம். சொல்லும் பொழுது பல விஷயங்கள்ல நம்ம வந்து சத்தியத்தை சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். எப்படி தள்ளப்பட்டோம், ஒரு திருச்சியில ஒரு மாநாடு, அப்ப ஜாக் அமைப்புல இருந்தோம், அந்த அமைப்பின் சார்பாகத்தான் நடத்தப்படுகிறது. அதுல என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நம்ம மார்க்க பிரச்சாரம் பண்ண மாதிரி மற்ற ஆட்களையும் நம்ம பேச வைக்குவோம் என்று சொல்லி அப்போது ஒரு பெரிய அரசியல்வாதியாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி எல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, இதுல பேச வச்சாங்க. அந்த மேடையில வந்து ஒரு ஜாக்குடைய தலைவர் தலைமை தாங்கிறாரு, அந்த மேடையில வந்து அவர் பேசுகிறார், ஒருத்தர் அழைச்சு பேச வைக்கிறாங்க, அவர் பேசுகிறார். பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவர் கெட்ட எண்ணத்துல சொல்லல, அவருக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளவுதான், இஸ்லாத்தை பத்தி அவருக்கு அறிவு இல்ல. அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா, அந்த மாதிரி இஸ்லாத்துல நிறைய தவறுகள்லாம் இருக்குது, நீங்க எல்லாம் அதை திருத்தனு, பெண்களுக்கு ரொம்ப அநியாயம் செய்யறீங்க, அதெல்லாம் உங்க குர்ஆன்ல இருந்து மாத்தனு என்கிற இந்த வாசகம் இப்படி இல்ல, இந்த கருத்து, இந்த கருத்து பட என்ன செய்யறாரு, அவர் வந்து பேசுகிறார். இப்ப நானும் அந்த நிகழ்ச்சியில அடுத்த அமர்வுல பேச வேண்டியவனாக நான் இருக்கிறேன். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா, அப்ப தலைமை தாங்கினவர்கிட்ட நம்ம சொன்னோம், ஏங்க இந்த மாதிரி பேசுறாரு, இதுக்கு வந்து நீங்க மறுப்பு சொல்லணும், அந்த மேடையிலேயே இவர் வந்து இஸ்லாத்துல திருத்த வேண்டிய தேவையில்லை, தெளிவா தான் இருக்குது, இவர் தான் விளங்கி கொள்ளல, அதுக்கு நீங்க மறுப்பு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க வந்து மறுப்பு சொல்லல, அப்ப எனக்காக இந்த வாய்ப்பு கொடுங்க, நான் அது மறுப்பு சொல்றேன் அப்படிங்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பு தரல. அப்ப நம்ம பையில தோல்லதுக்கு பொருள் நம்ம திரும்பி வந்துட்டோம். முதல் கசப்பு இந்த நிலை மாறுறது காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். என்ன காரணம், இந்த எல்லாம் சேர்ந்தான் அவனும் சேர்ந்தா இவனும் சேர்ந்தான்னு போகக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் வந்து நம்ம மக்கள் மத்தியில் ஒரு தப்பான கருத்தை விதைக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம மறுத்து சொல்லவில்லையானால் அங்க மக்கள் மத்தியில் என்ன கருத்தை நம்ம வைக்கிறோம்,
குரான்ல திருத்த வேண்டிய விஷயம் இருக்குது, பெண்களுக்கு இஸ்லாம் வந்து அநியாயம் தான் பண்ணுது என்கிற மாதிரியான ஒரு கருத்தை ஒருத்தர் நம்மளை வச்சுக்கிட்டே சொல்றாரு, அதை தட்டி கேட்கணுங்கிற நிலை நம்மகிட்ட மாறுதீங்க. அவரை நம்ம கூப்பிட்டுருக்குறோம், அவரை மரியாதை செய்யணும், அவர் கண்ணியப்படுத்தணும், அவர் மனம் கோணிடக்கூடாது, அவருக்குன்னு கொஞ்சம் ஆளுக்கு வந்திருப்பாங்க அவங்க மனம் கோணிடக்கூடாது, அவர் அரசியல் உள்ளவளா இருக்க பெரிய ஆளா இருக்கிறாரு அவருடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படும், அவர் நமக்கு இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது என்று நம்மளை அறியாமலேயே சைத்தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சி நம்மளை ஒரே அமுக்கம் அமைக்கிற காட்சியை பார்த்தோம். அப்ப என்ன நடந்தது, இப்ப எல்லாரும் ஏத்தணும்னு சொன்னா எல்லாரும் ஏத்தனா இந்த மாதிரி வருமே அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல என்ன செய்யறோம், அந்த முடிவுக்கு வர்றோம். இந்த மாதிரி இதை தவிர்க்கணும், இதை தவிர்க்கணும், பிறரை அழைத்து இஸ்லாத்தை சொல்ல வைத்தல் என்பது எந்த வகையிலும் சரியில்லை. யார் சரியான இஸ்லாத்தை சொல்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறதோ அவர்களைத்தான் நம்ம ஏத்தணுமே தவிர எல்லாம் சரிதான் ஏற்றி விட்டோம்னு சொன்னா அவர்கள் வந்து மாற்றமான கருத்தை சொல்வார்களேயானால் ரெண்டு அங்க ஏற்படும். என்ன ஏற்படும், ஒன்னு நாம வந்து சமரசம் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம், இல்லன்னா என்ன ஏற்படும், போல்ட் அடிச்சோன்னு வைங்க, நீங்க எதுக்காண்ட அவரை கூப்பிட்டீங்க, இணக்கத்துக்கு தான் கூப்பிட்டீங்க, அங்கனுக்குள்ள எனக்கு அடிபட்டு போயிடும். ஏன் அடிபட்டு போயிருந்தே, அந்த அரசியல்வாதிக்கு நம்ம ஆளுக்கு 100 பேர் வந்திருந்தா அவருக்குன்னு ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க, நீங்க அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு கண்டனம் கொடுத்தேன்னு வைங்க, நிறுத்து பேச்சேன்னு ஒருத்த கத்துவான், கடைசியில் என்னவாகும், அவர் அவனுக்கு மார்க்கெல்லாம் விளங்காது, தன்னுடைய தலைவருடைய கருத்துக்கு கவுண்டர் கொடுத்துட்டாங்க என்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாகுமே ஆனால் அப்ப நீங்க கூப்பிட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போதும், ஒன்னும் தகராறுல போய் முடியும், இல்ல என்று சொன்னா நீங்க வந்து தப்பான கருத்தை அங்கீகரிச்சதாக முடியும். இது எங்களை பாதிக்குது, நல்லா வழங்கணும், நாங்க அந்த கருத்துல இல்லைன்னா சொல்லல, நாங்க அந்த கருத்துல இருந்தோம், அது மாதிரி எல்லாத்துலயும் போய் பேசி இருக்கிறோம், பேசி பேசி அந்த அனுபவத்துல பார்க்கும் பொழுது அப்ப இந்த இதுக்கு என்னத்தினால இந்த மாதிரி மார்க்கத்தை விட வேண்டிய வருதுன்னு நாங்க யோசிக்கிறோம். ஒரு வரலாறு ஏதோ குரான் வயசுல நேரடியா உள்ள விஷயம் இல்ல, அந்த சம்பவங்களில் இருந்து அது ஏற்படுத்துற விளைவுகள்ல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிறோம். மூமினுக்கு அது ஒரு கடமை, அறிவு அறிவை கொண்டு சிந்திச்சு பார்க்கும் பொழுது எதுல தீனுக்கு கேடு வருகிறதோ அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ள கூடாது இப்படின்னு வர்றோம். அதே மாதிரி வந்து தாமுமுக்கான ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சோம், அந்த ஆரம்பிச்ச காலகட்டம் அது வரைக்கும் அதுக்கு முந்தைய நிறைய நடந்திருக்கும் சம்பவத்துக்காக சொல்றோம். ஆரம்பிச்சு ஒரு முதல் மாநாடுன்னு சொல்லி எக்மூர்ல உள்ள சிராஜ் மண்டபம் நினைக்கிறேன், அந்த மண்டபத்துல ஒரு முதல் மாநாடுன்னு அந்த மண்டபத்துல போடுறோம். அதுல என்ன பண்ணா பலதரப்பட்ட ஆட்களையும் கொண்டாந்து என்ன செய்யறோம் அதுல வச்சிருக்கிறோம். அப்ப அவர்கள் ஒரு ஆள் பேசும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அப்துல் கார் ஜிலானி அவர்களை அவர்களை நான் கையேந்தி பிரார்த்தனை செய்து விட்டு என் உரையை ஆரம்பிக்கிறேங்கிறாரு. என்ன ஆரம்பிக்கிறாரா, அவர் வந்து மார்க்க இந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து அப்துல் கார் ஜிலானிய வந்து நான் இந்த தமுமுகாங்கிற ஒரு அமைப்புல இதை பத்தி பேசக்கூடாது அப்படிதான் அவர் நிலைப்பாடு. ஆனா அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரியான ஒரு கருத்தை பேசுறாரு. பேசுனா அது அன்னைக்கு இருந்த நிர்வாகிகளால் வந்து சட்டை பிடிச்சி இழுத்து நிறுத்தணுங்கிற அளவுல அதை செய்ய இயலல. ஏன் இயலல, அவர் நிலை அவர் சொல்றாரு, நம்ம நிலை நம்ம சொல்லிட்டு போனோம், அல்லாஹ் துவா செஞ்சு செய்யறோங்கிற மாதிரி அவர் அவளையாடு துவா செய்வாரு, இது எப்படி கேட்கறதுங்கிற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கத்தை அப்ப ஏற்படுத்துறாங்க. அதுல இருந்து இந்த மாதிரி ஆட்களை மேடையில் ஏற்றக்கூடாதுங்கிறது தமுகவிலே எடுத்தாங்க, தௌஹீத் ஜமாத்துல இல்ல, தமுகவில் இருக்கிற காலத்திலேயே ஆஹா இது டேஞ்சரா இருக்கிறது, சிறுக்கு இதெல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஆட்களை இப்ப எல்லாத்தையும் ஏத்துறாங்க, அது ஒரு விஷயம், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அன்னைக்கு என்ன எடுத்தாங்கன்னு கேட்டா, நம்ம தமுக மேடையில தௌஹீதை சொல்றதுங்கிறது இல்லாட்டா கூட சிறுக்கு சொல்றவங்களை நம்ம ஏத்தக்கூடாது, தப்பான கொள்கையை சொல்றவங்களை வந்து நம்ம ஏத்தணும்னு சொன்னா அது வந்து நம்ம அமைப்புடைய கருத்தாக போய்விடும், அது அது தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் இது மாதிரியான சில சம்பவங்கள் வந்து நமக்கு என்ன செய்யுது, ஓ இது மாதிரிலாம் நம்ம ஏத்தக்கூடாதுங்கிறத உண்டாக்குது. அடுத்து என்னன்னு பாக்குறோம்னு கேட்டா, எந்த ஒன்றையும் காரண காரியங்களோடு அலசி ஆராய்ந்து அதுல நன்மை கூடவா தீமை கூடவான்னு பார்த்து தீமை கூடுதலாக இருக்குமே ஆனால் அதை தவிர்த்து கொள்வதுதான் ஒரு மூமினுடைய செயலாக இருக்க வேண்டும். அந்த இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். இப்ப வந்து நம்ம தௌஹீதுல ஏகத்துவ கொள்கையில குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் அப்படிங்கிற கொள்கையில ஒரு கணிசமான மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா இதை வந்து கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக நீங்கள் இவங்களை வந்து நீங்க இட போடணும். என்ன இட போடணும், தௌஹீத மாத்தின ஒரு பெரிய இயக்கமா இருக்கிறத இன்னைக்கு கும்பகோணத்துல 10 லட்சம் மக்கள் வந்து குழுமுறாங்க, தஞ்சாவூர்ல அதுக்கு அதே மாதிரி வந்து மக்கள் வந்து குழுமுறாங்க. ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொன்னா ஒரு நாள்ல அறிவிப்பு செஞ்சா கூட 1000000 மக்கள் வந்து திரள்றாங்க. இந்த அளவுக்கு இந்த ஜமாத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா. இந்த நம்பிக்கையை வந்து இரு வகையாக நீங்கள் பிரிக்கலாம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, நம்ம குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை அறிந்து ஆய்வு செய்து நம்ம என்ன சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க,
அவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்க, இவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்க என்பதையெல்லாம் அலசி பார்த்து இவங்க சொல்றதுதான் சரி என்று விளங்கி வந்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் தௌஹீத் ஜமாத்துல. இப்படி வந்தவர்கள் ஒரு 5% குறைவா தான் இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் இருக்குத, அதையும் எதிரிகள் பிரச்சாரத்தையும் அப்படி ஆய்வு பண்ணி அலசி அது என்ன இது என்ன அப்படின்னு அக்குவேர் ஆணி வர அதை வந்து பார்த்து அதுல ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுத்து நம்மளை ஆதரிக்கிறவங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் கொஞ்சம் விவரவர்கள் விஷயதாரிகள் இது மாதிரி ஒரு 5% மக்கள் இருப்பாங்க. மீதி 95% மக்கள் எப்படி வர்றாங்கன்னு கேட்டா சில வெளிப்படையான செயல்களை பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க, மாற்று கருத்து உடையவர்களுடைய சில நடவடிக்கைகளை பாக்குறாங்க, தௌஹீத் ஜமாஅத்துடைய உள்ள நடவடிக்கைகளை பாக்குறாங்க. அவங்களுக்கு இது நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது. இவங்க நம்பிக்கையான ஆட்களா இருக்கிறதுனால எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். எதை பார்க்கற மசாயிலையோ அகீதாவையோ ஆய்வு செஞ்சு வர்றது இல்ல அவங்க. அவங்க என்ன பார்க்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்ப வந்து ஒரு ஒரு ஆலிம பயானு கூப்பிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, நான் பயானுக்கு வருவதா இருந்தால் எனக்கு 2000 ரூபாய் தரணும் அப்பதான் வருவேன்னு சொல்லுவாரு. தௌஹீத் ஜமாஅத்துல ஒரு ஆளை கூப்பிடுவாங்க, அவளுக்கு 2 பைசா கூட கொடுக்க வேண்டியது இல்ல. அப்ப எடை போடுறான், என்னடா இது இவங்களை கூப்பிடுற இவங்களும் ஆலிம்களா இருக்கிறாங்க, இவங்க மேடையில வந்து மார்க்கத்தை சொல்வதற்கு போக்குவரத்து செலவு தான் கேட்டா அதை ஒத்துக்கலாம், தங்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுதான் கேட்டா அதை ஒத்துக்கலாம், சாப்பாடு கொடுன்னு கேட்டா கூட அதை ஒத்துக்கலாம், எங்களுக்கு ரேட்டு கூட 2000 ரூபாய் கூட 3000 ரூபாய் கூடன்னு கேட்கறாங்க. தௌஹீத் ஜமாஅத்துல நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னா அவங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, அப்ப வந்து இவங்க தான் கரெக்டா இருப்பாங்க. அவனுக்கு தோணுது பாருங்க, அவன் எதை பாக்கறான், அவங்க வந்து அதை பிசினஸ் ஆக்குறத பாக்குறான், இவங்க வந்து அதை பிசினஸ் ஆக்க மாட்டேங்கிறாங்கிறத பாக்குறான்னா நம்பிக்கை உண்டு. இவங்க சொன்னா கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. குர்ஆன் சரிப்பில் ஆய்வு செஞ்சுதான் இவங்க பின்பற்ற வேண்டும். அதுக்குதான் நாங்க பாடுபட்டு இருக்கிறோம், அதுக்குதான் நம்ம வந்து திட்டமிட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம், அப்படித்தான் நம்ம செய்ய வேண்டும். ஆனால் அது இலக்கு அடைகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது, நீங்க யாரும் மறுக்கவெல்லாம் இயல. அடுத்து என்ன பாக்குறாங்க, அந்த மற்றவங்களுடைய நிகழ்வுகளை அவங்களுடைய இதை பாக்குறாங்க, தனி நபர்களை வந்து அவங்க புகழ்றாங்க, அவர் உண்டா இவர் மாதிரி உண்டா ஆகா ஊகங்கிறாங்க, ஜிந்தா பாத்துங்கிறாங்க, அவரே வருகை இவரே வருகைங்கிறாங்க, போஸ்டர் அடிக்கிறாங்க, நோட்டீஸ் ஓட்டுறாங்க, கட் அவுட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மத குருமார்களுக்கும் நடக்கிறது, சமுதாய தலைவர்களுக்கும் நடக்கிறது. மேடையில் இருந்து கொண்டு சமுதாய பிரச்சனைகளுக்காக போடப்படுற கூட்டங்கள்ல கூட சமுதாய பிரச்சனைகள் ஒரு 10%, இந்த தலைவர்களை ஒருத்தர் கொடுத்து சொரிந்து கொள்ளக்கூடியது ஒரு 90%, அவங்களுடைய உரையில இருக்கிறதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. தௌஹீத் ஜமாஅத் நடத்துற கூட்டங்கள்ல வந்து பாக்குறாங்க, எவனை பத்தியும் பேச மாட்டேங்கிறாங்க, தலைவருக்கு மரியாதை இல்ல, உங்களை செயலாருன்னா ஒண்ணும் இல்ல, அவங்க வேறு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, யாரையும் யாரும் புகழ்றது இல்ல, யாரையும் யாரையும் துதிப்பாடுறது கிடையாது, மேட்டரை சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து கொஞ்சம் எதையும் எதிர்பார்க்கல, காசையும் எதிர்பார்க்கல,